இந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணி மணி போல் பார்த்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணி மணி போல் பார்த்தாரே. கருத்து பிடித்து கைவிடாமல் தனிமயத்தை நடத்தினாரே. கருத்து பிடித்து கைவிடாமல் நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவிநாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவிநாமத்தையே. மூன்றாவது ஒரு சவனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 18 21 வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 மட்டுமோ என்று. 7 மட்டுமோ என்றால் 7 நான் மட்டுமோ என்று ஆண்டவருக்கே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பது போல, நான் 7 மன்னித்தால் மன்னிப்பேன், மன்னித்தால் போதுமா என்று கேட்கிறார் பேதுரு. இந்த இடத்துல என்ன சொல்றா? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால். அப்ப இவனுடைய என்னன்னா, நான் சகோதரனுக்கு விரோதமா குற்றம் செய்ய மாட்டேன், சகோதரன் எனக்கு விரோதமா என்ன செய்வான்? கண்டிப்பா குற்றம் செய்வான். ஏன்னா 12 இருக்கிறாங்க, இன்னும் சீசர்கள் கூட்டம் பெருகுது. ஸோ இவனுக்கு, இவன் லீடர்ஷிப்ல இருக்கிறான், பல தங்களுக்கு தவறு செய்வார்கள் என்று அவன் எண்ணினான். அதுவே தப்பான ஒரு கருத்து. ரெண்டாவது சொல்றான், நான் மன்னி 7 மன்னித்தால் எத்தனை, 7 மட்டும் மன்னித்தால் போதுமா என்று சொல்லும்போது, 7 என்று சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவார் என்ற எண்ணத்தில் இயேசுவிடத்தில் சொல்கிறார். ஏனென்றால் அன்றைக்குள்ள யூத ரபிமார்கள் என்ன போதித்தார்கள் சொன்னால், ஒரு மனுஷனுக்கு அட்லீஸ்ட் 3 மன்னிப்பு கொடுக்கலாம். இந்த 3 மேலே ஒரு மனுஷனுக்கு மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மன்னிப்பதே ஒரு பெரிய ஒரு லிபரல் என்று சொல்லக்கூடிய கருத்தை பரப்பிருந்தார்கள். ஆகினால அந்த ரபிகளுடைய வார்த்தையை விட இவன் 7 பாயிண்ட் கூட்டி 7 மன்னித்தால் போதுமா என்று இயேசுவிடத்தில் வந்தபோது, இயேசு இவனுடைய பதிலை ரொம்ப ஆர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவன் அப்ரிசியேட் பண்ணுவார் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அதற்கு இயேசு, 7 மாத்திரம் அல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில் பேதுரு கண்டிப்பா இந்த ரிப்ளைல அப்படியே ஸ்டன் ஆயிருப்பான். 7 அல்ல, 490 என்று கருத்தை அங்கே ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கும். நாம இங்கே ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் ஒரு அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு ராஜாவிடத்தில் வேலை செய்த ஒருவன் 10,000 தாலந்து கடன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்திலே 10,000 பொன் அவன் திருடி விட்டான். யார் விட்டான்? இந்த ராஜாவுடைய வீட்டிலிருந்து என்ன செய்தான்? திருடி விட்டான். கணக்கு பார்க்க தொடங்கின போது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். 10,000 சொல்லுங்க, 10,000 அவன் திருடி விட்டான். இப்பொழுது அந்த எஜமான் ராஜா சொல்லுகிறார், நீ அதை திரும்ப செலுத்து என்று சொல்லுகிறார். அவன் ராஜாவிடத்தில், ராஜாவே பொறுமையாயிரும், மன்னித்து விடும், என் மனைவி பிள்ளைகளெல்லாம் அடகு வைத்து நான் திரும்ப எப்படியாவது என்ன செய்யறேன், கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா அவன் மேல் மனதிறங்கி, ஸ்தோத்திரா பாருங்க, அந்த ஊழியக்கான் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனை இடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன், என் பிள்ளைகளையும் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று, பாருங்க மனைவியை விற்று விடுவேன்,
பிள்ளைகளை விட்டு விடுவேன், எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். சோ அப்படியே செய்கிறேன் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த எஜமான் அவன் மேல் மனதிறங்கி அவனை கடனை அவனுக்கு என்ன செய்தான், மன்னித்து விட்டான். 10,000 தாலந்து வெள்ளியின் ஒரு தாலந்து வெள்ளி என்று சொல்லும் போது 30,000 டாலர் என்று சொல்றாங்க. ஒரு தாலந்து வெள்ளி அல்லது கோல்டு என்று வைத்துக் கொள்ளுங்க, கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய அமௌண்ட். அதையெல்லாம் இப்ப நமக்கு விளக்க டைம் இல்லை. டோட்டலாக சொல்லும் போது சிலர் 10 மில்லியன் டாலர்ஸ் என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் 30 கோடி டாலர். எப்படி ஒரு பெருந்தொகை. ஒரு தாலந்து சேர்க்க வேண்டும் என்றால் நல்ல தடகாத்தம் உள்ள ஒரு வாலிபன் 20 ஆண்டு கடினமாக உழைத்தால்தான் அவன் ஒரு தாலந்து என்ன செய்ய முடியும், சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆனால் இவன் 10,000 தாலந்து திருடி இருக்கிறான். எவ்வளவு ஆண்டுகள் வேலையில் திருடினாலும் தெரியாது, 10,000 தாலந்து திருடி இருக்கிறான். எப்படியும் எஜமான் மன்னித்து அனுப்பிவிட்டான். இப்பொழுது வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகையில் அவனிடத்தில் கடன்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நண்பன், அவனோடு வேலை செய்தவன். அவன் அவனிடத்தில் 100 பென்னி, அந்த இடத்துல பார்க்கும் போது 100 வெள்ளிப்பணம், 100 வெள்ளிப்பணம் என்று சொல்லும் போது ஒரு நாள் ஒருவன் செய்யக்கூடிய கூலி. 1 பென்ஸ் என்பது கிட்டத்தட்ட 0.17 டாலர். அப்படி என்றால் 100 பென்ஸ் என்பது 17-18 டாலர். ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் கூலி, சின்ன தொகை. இப்பொழுது இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான், போகும் வழியில் அவனை கண்டபோது என் கடனை என்னிடத்தில் திரும்ப கொடு என்று கேட்கிறான். இவன் அந்த எஜமானிடத்தில் கேட்டது போல அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கெடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் அவன் கடனை தீர்த்து கொடுக்கும் காவலில் போடுவித்தான். இது எஜமானுக்கு கேள்விப்படும் போது, நான் உனக்கு இவ்வளவு பெரிய கடனை ரத்து பண்ண, நீயோ உன்னிடத்தில் கடன்பட்டவனை மன்னிக்காமல் அவனுக்கு ஸ்தோத்திர இறங்காமல் இப்படி செய்தாய் என்று கேள்விப்பட்டு அவனை ஸ்தோத்திரம் உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுத்தான். 35 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். மன்னியுங்கள் உதட்டில் அல்ல, என்ன சொல்லுங்க, மனப்பூர்வமாய். அவர் ஃபர்கியூனஸ் சுட் பி சின்சியர், மேலோட்டமாக அல்ல, மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம மன்னிக்க வேண்டும். இது ரட்சிப்புக்கு அடுத்த கடவுள் நம்மை மன்னிப்பதல்ல, நாம ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொரு என்ன செய்யுங்க, குடும்பத்தில் மன்னிக்கணும், சபையில் மன்னிக்கணும். ஸோ மன்னிப்பு என்பது ஸ்தோத்திரம் ஒரு பிரைம் நேச்சர் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே மன்னிப்பதற்கு ரெடியா இருக்கணும் என்ற கருத்தை ஆண்டவர் சொல். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். ஒருவர் சொல்லுகிறார், the oldest worst prison is the prison of an unforgiving God. மன்னிக்காத இருதயம் தான் உலகத்திலேயே மோசமான ஜெயில். Which is the worst jail in the world என்று சொல்லும் போது, unforgiving heart is the most wasteful prison என்று ஒருவர் எழுதுகிறார். மன்னிக்காத இருதயத்தில் எப்பொழுதுமே பலவிதமான சந்தேகங்கள் எழும்போம், பலவிதமான எரிச்சல்கள் எழும்போம், பலவிதமான தீய திட்டங்கள் உருவாகும். மன்னிக்காத இதம். சிலர் ஒரே குடும்பத்திலாம் இருப்பாங்க, ஒருவரொரு நினைச்ச மாட்டாங்க, மன்னிக்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். மன்னிப்பது என்பது கண்டிப்பாக நமக்கு அவசியம். இதை வலியுறுத்தும்படி ஆண்டவர் இன்னொரு கருத்தை கூட சொல்லுகிறார். லூக்காஸ் விசேஷம் 7:3-4 வாசிங்க. லூக்கா 17:3,
உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்த ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஏழு தடவை உங்களுக்கு ஒரே நாளில் யாராயிலும் ஏழு முறை தவறு செய்வார்களா? ஏன்னா தவறு செய்வது இட்ஸ் எ ஹியூமன் நேச்சர். We don't record the wrong act of others in our hearts. நாம மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையே ரொம்ப ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது சீக்கிரம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. Praise God. இயேசு இந்த இடத்துல சொல்கிறார், மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனை குற்றத்துக்காக கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அவனை ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து சொன்னால் ஏழு தரமும் மன்னி என்று கத்த சொல்வதை பார்க்கிறோம். We should always be ready to forgive others. மற்றவர்களை எப்பொழுதுமே மன்னிக்க இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறது. ஜோசப் எடுத்துங்க, வாழ்க்கையிலே தன் சகோதரர்கள் செய்த குற்றத்தை அவனால் மன்னிக்கவே முடியாது. நேச்சுரல் ஹார்ட்டுக்கு அதுதான். ஏன்னா சகோதரர்கள் அப்படிப்பட்ட தீங்கள்லாம் செய்தார்கள். அவன் ஸ்தோத்திர சகோதரர்களை பார்த்த முதல்ல ஏற்கனவே என் உபத்திரவங்களையெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தனக்கு பிறந்த மகனுக்கு என்ன பேரிட்டார்? மனாசே என்று பேரிட்டார். அவனுடைய இருதயத்தில் அவனுடைய சகோதரங்கள் செய்த எந்த மிஸ்ஸிவ் ஆ தீங்குகளும் அவன் மனசில் இல்லை. ஆகையால் தான் கர்த்தர் அவனை எகிப்துக்கு கொண்டு போகவும் பார்வோனில் கவர்னராக மாற்றவும் கர்த்தனை இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அந்த போத்திபார், அதாவது அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே, இந்த எத்ரோ வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மறந்து மனசில் மறக்க பண்ணினார். அவனுக்கு அந்த அவர்கள் செய்த எல்லா செயல்பாடுகளை கொடுத்த ரெக்கார்டு அவனுடைய இருதயத்தில் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டா யார் யார் எந்தெந்த ஆண்டில் என்னென்ன செய்தார்கள், சொன்னார்கள், பேசினார்கள் என்ற ரெக்கார்டு புஸ்தகத்தில் இல்லை, இருதயத்தில் அழிக்கப்பட முடியாத அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. மனைவி செய்த தவறு, புருஷன் செய்த தவறு, புருஷன் பேசின வார்த்தை, மனைவி சொன்ன வார்த்தை, பிள்ளைகள் சொன்ன வார்த்தை, அக்கம் பக்கத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அப்படியே உள்ளத்தில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. யார் இதை அழிக்கக்கூடும்? அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அதை மன்னித்து விட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் மன்னித்தவர், நம் பாவத்தை மன்னித்தவர். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கு அப்படியே செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். மன்னிப்பது கோழைத்தனம் அல்ல, மன்னிப்பது இயலாமை அல்ல, மன்னிப்பது உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். சர்வ வல்லபுகளுக்கு நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இறக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களே நல்ல பிதாவே.